ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ்க்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோ மிஸ்டர் பர்ஃபெக்ட். நான் உங்கள் நசீர், சர்டிஃபைட் கார்ப்பரேட் ட்ரைனர். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் ஹாவ் ஷூஸ் ஃபார் மென். பெண்கள் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஷூஸை தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் பர்சனாலிட்டி ரிவீல் பண்ணுறதே உங்கள் ஷூஸ் தான். நீங்கள் ஃபார்மல் ஷூஸ் போட்டிங்கன்னா அது ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் கேஷுவல் ஷூஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்டைலிஷான லுக் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வீட்டு ரேக்கில் இம்பார்ட்டண்ட்டான ஷூஸ் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான் டீட்டெயில் தான் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்னீக்கர்ஸ் அண்ட் லோஃபர்ஸ். என்னோடய லிஸ்ட்டில் டாப் ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே இந்த ஸ்னீக்கர்ஸ் அண்ட் லோஃபர்ஸ்க்கு தான். இந்த ஸ்னீக்கர்ஸ்க்கும் மற்ற ஷூஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னீக்கர்ஸோட சோல் எப்போவுமே ரப்பரில் மேட் ஆகிருக்கும். நிறைய பேர் ஸ்னீக்கர்ஸ் வாங்குகிறேன் அப்படிங்கிற பேரில் அத்லீஷர் அப்படிங்கிற ஷூஸ் வாங்குறாங்க. அத்லீஷர் ஷூஸ்னால் என்ன அப்படின்னா, அதுக்கு மேலே கிளாத் மெட்டீரியல் மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒரு ஷூஸ் கொடுப்பாங்க. இதை பார்ட்டிஸ்க்கும் வேறு ஏதாவது முக்கியமான அக்கேஷன்ஸ்க்கும் வேர் பண்ணுறதை தவிருங்க. இன்கேஸ் அந்த ஷூஸ் சயின்ஸை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா, நீங்கள் ஜிம் போயிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கறது கூட வாய்ப்புண்டு. சரி, இந்த ஸ்னீக்கர்ஸில் என்னென்ன கலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிளாக், இன்னொன்று ஒயிட். ஒயிட் கலர் ஷூஸ் வாங்கினீங்கன்னா அதை குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்தவுடனே அதை வைப் பண்ணி ரொம்ப கேரிங்காக அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்னீக்கர்ஸில் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஏன் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இதுதான் எல்லா கேஷுவல் அட்டையர் மேலேயும் மேட்ச் ஆயிரும். என்னோடய பர்சனல் ஃபேவரட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேஷுவல் ஷர்ட், ஒரு டெனிம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்னீக்கர்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக ரொம்ப மேன்லி லுக்காக இருப்பீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லோஃபர்ஸ். இந்த லோஃபர்ஸ்க்கும் ஸ்னீக்கர்ஸ்க்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோஃபர்ஸ்னால் லேஸ் இருக்காது, ஸ்னீக்கர்ஸ்னால் லேஸ் இருக்கும். இவ்வளோதான் சிம்பிள் டிஃப்ரென்ஸ். இந்த லோஃபர்ஸை நீங்கள் ஸ்லிப்பர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது அகைன் உங்களோட ட்ராக் பேண்ட்ஸ் மேலேயோ ஜீன்ஸ் மேலேயோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க. அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்ஸ். இந்த பூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எசென்ஷியலான ஒரு ஷூஸ் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன் இது எசென்ஷியலான ஷூஸ் அப்படின்னா, ஏன்னா இதில் தான் ஹை ஹீல்ஸ் வச்சாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப மேன்லியாக பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, ஹீல்ஸ் அப்படிங்கிறது லேடிஸ் போடுறது தானே, நாம் எதுக்கு போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ்டிடினா வரலாறு தானே, சாரி ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது தெரியுமா? அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஹை ஹீல்ஸ் வச்சு தான் ஷூஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஏன் இவங்க ஹை ஹீல் ஷூஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, குதிரை சவாரி பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சான். இப்போ நீங்கள் என்ன பார்த்து கேட்கலாம், நான் ஏண்டா குதிரை சவாரிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஹை ஹீல்ஸ் அப்படிங்கிறது குதிரை சவாரி பண்ணுறதுக்காக மட்டும் இல்லாமல் உங்களை நேச்சுரலாகவே கொஞ்சம் ஹைட்டாக காட்டி இம்ப்ரெசிவாக அட்ராக்டிவாக மற்றவங்க முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணும். அதுக்காக தான் பூட்ஸ் ஆர் மஸ்ட். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா, பூட்ஸ் எப்போவுமே உங்கள் நக்கிள்க்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சு வாங்காதீங்க, அது பார்க்குறதுக்கும் உங்கள் பேண்ட்க்கும் அட்ராக்டிவாக தெரியாது. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஃபார்மல் ஷூஸ். இந்த ஃபார்மல் ஷூஸை உங்கள் ஃபார்மல் ட்ரெஸ் மேலே மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த கேஷுவல் ட்ரெஸ் மேலே ட்ரை கூட பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இட்லிக்கு ரசம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த பாயிண்டட் ஷூஸ் வாங்கும்போது பீக் பாயிண்டட் ஷூஸாக வாங்காதீங்க, அது ரொம்ப கூர்மையாக பார்க்குறதுக்கு அன்அட்ராக்டிவாக இருக்கும். இதை வாங்கும்போது நார்மலான பாயிண்டட் ஷூஸாக பார்த்து வாங்குங்க. அடுத்தது முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூஸ் மெயின்டெனன்ஸ். இந்த ஷூஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் உங்களால் அடுத்த ஷூஸ் நீங்கள் எப்போ வாங்குறது அப்படிங்கிறத போஸ்ட்போன் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஷூஸை ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணலனா அடிக்கடி ஷூஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஷூ மெயின்டெனன்ஸில் ரொம்ப முக்கியமானது அதோட பாலிஷிங், அதோட கேரிங். இன்கேஸ் அது லெதர் ஷூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வாஷ் கூட பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது அதை லேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். ப்ராப்பரான காஸ்ட்லியான லெதர் ஷூஸாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வைப் பண்ணவே நேச்சுரலாக அதில் ஷைன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒயிட் ஷூஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை குழந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடிக்கடி அதை வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கனாலும் இமீடியட்டாக அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காக நீங்கள் ஷூ பாலிஷ் அப்படிலாம் இருக்குது, மல்டி கலர் ஷூ பாலிஷ்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மல் ஷூஸில் பெரிய ஹீல்ஸ் வச்சு வாங்காதீங்க. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப குள்ளமாக இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த சோல்லையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோல் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நேச்சுரலாக நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக தெரிவிங்க. இந்த ஷூஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சாக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்னீக்கர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நக்கிள் சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லோஃபர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறது இருந்தால் கட் சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் ஃபார்மல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல் சாக்ஸ் வேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த நக்கிள் சாக்ஸும் ஆங்கிள் சாக்ஸும் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேரட் ஃபிட் பேண்ட் ட்ரை பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் ஃபார்மல்ஸ் மேலே இந்த நக்கிள் சாக்ஸோ இல்லை ஆங்கிள் சாக்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம்.
ஷூஸ் கேரிங்கில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்கள் ஷூஸில் இருக்கிற சோலை ரிமூவ் பண்ணி காற்றுல வச்சுருங்க. ஸோ தட் அது ஸ்வெட்லாம் அப்சர்வ் பண்ணி மறுநாள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஷூஸ்லேருந்து ஒரு பேட் பிரெத் க்ரியேட் ஆகும். இப்போ நான் சொன்ன ஷூஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் அதோட சைஸ், அதோட கலர்ஸ், அதை எப்பப்போ எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எந்தெந்த அக்கேஷனில் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு சரியாக புரியலன்னா இன்னொரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். டு பிகம் மோர் பர்ஃபெக்ட், ப்ளீஸ் வாட்ச் அவுட் மிஸ்டர் பர்ஃபெக்ட்.